ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை இருந்தால் போதுங்க. சுட சுட இதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தாது. அதே மாதிரி இது ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. சட்டுன்னு உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமான கடாய் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் எண்ணெய் விட்டு கூட இதை தாளிச்சிக்கலாம். இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 5 முந்திரியை 2 உடச்சி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு சாரப்பருப்பு சேர்த்துருக்கேன். இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா சாரப்பருப்பு சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இதை விட்டுட்டு நீங்கள் வேறு முந்திரி மட்டும் சேர்த்து கூட இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நெய்யில் நல்லா வந்து கொஞ்சம் பொறிஞ்சி கலர் மாறி வரும். இந்த சாரப்பருப்பு நல்லா பொரியும் பாருங்கள், பொறிஞ்சி கலர் மாறி செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி 250 ml அளவுக்கு பால் சேர்க்க போகிறேன். அதே அளவுக்கு 250 ml அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இப்போ அது கூட அதே அளவுக்கு பாலும் சேர்த்துக்கலாம். இதை வரையும் பால் விட்டு சேர்த்து செஞ்சாலும் கெட்டி தட்டி போயிடுங்க. கொஞ்சம் அதே அளவுக்கு தண்ணியும் சேர்த்து செய்யும்போது தான் இது ரெண்டுமே ஒரே பதத்தில் இருந்து நமக்கு எவ்வளோ நாழி ஆனாலும் கெட்டி தட்டாமல் இருக்கும். இப்போ இந்த பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ரவை சேர்த்துக்கலாம். இது வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ரவை சேர்க்கும்போது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே சேர்த்துட்டுங்க, அப்போ தான் வந்து கட்டி தட்டாமல் வரும். இப்போ 1/2 லிட்டர் அளவுக்கு பால், 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்தாலே போதும், அப்போ தான் இது வந்து கெட்டி தட்டாமலும் இருக்கும், குடிக்கிறதுக்கும் கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ ரவை சேர்த்து இந்த பால்லே நல்லா ரவை வெந்து வரணுங்க. இப்போ இது கூட அந்த இனிப்பு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக 1 சிட்டிகை உப்பும் வாசனைக்காக 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், இப்போ ரவை பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த டைமில் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்மளோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க. இதில் சர்க்கரை அல்லது வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்து செய்யலாம். இப்போ சர்க்கரை சேர்த்து நல்ல ஒரு 2-3 கொதி வந்ததுமே ரவையும் நல்லா வெந்திருக்கும். இது இந்த பதத்தில் தான் இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ நாழி ஆனாலும் இதே பதத்தில் இருக்குங்க, கெட்டி தட்டி போகாது, குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.